அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதில் ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் செயல்பட்டு வந்த நிலையில் அவ்வப்போது எழுந்த ஒற்றை தலைமை பிரச்சனை கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் விஸ்வரூபம் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அவரது ஆதரவாளர்கள் அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்த சூழலில் பொதுக்குழு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் இதில் முதலில் தனி நீதிபதி அளித்த தீர்ப்புக்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்தது. அதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் 2 அளித்த தீர்ப்பில் இபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் உச்சநீதிமன்றத்தை நாடினார். இதன் வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தது. கடந்த ஜனவரி 3 முதல் தொடர்ச்சியாக 3 வழக்கில் விசாரணை நடந்தது. இதில் ஓபிஎஸ் சார்பில் பல வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. பின்னர் 1 கழித்து மீண்டும் ஜனவரி 10-11 ஆகிய தேதிகளில் விசாரணை நடந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் ஜனவரி 16 இருதரப்பினரும் எழுத்துப்பூர்வமாக மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தினர். இதனையடுத்து ஓபிஎஸ் தரப்பு ஏற்கனவே பதில் மனு தாக்கல் செய்த நிலையில் இபிஎஸ் தரப்பில் 39 கொண்ட பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் இவ்வழக்கில் இனி தீர்ப்பு மட்டுமே வெளியாக வேண்டும் என்று இருந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வெளியாகியுள்ளது. அதில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்தது. மேலும் ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது. இதனால் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லும் என்பதால் இனி அதிமுகவில் ஓபிஎஸின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. Thank you.